ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரோட் டேக்ஸ் எப்படி ஆன்லைன்ல பே பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு நீங்க ஏதாவது குட்ஸ் கேரியேஜ் வெஹிக்கிள், எக்ஸாம்பிள் லாரி இந்த மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரோட் டேக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்க ரோட் டேக்ஸ் பே பண்ணணும். அது நம்ம ஆன்லைன்ல தான் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் கட்டுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைன்ல எப்படி கட்டுறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க கூகுளை ஓபன் பண்ணிக்கோங்க. கூகுளில் நீங்க எப்பவுமே நம்ம லைசன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உள்ள ஆர்டிஓ வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பரிவாகன். ஸோ பரிவாகன் டைப் பண்ணிக்கோங்க. பரிவாகன் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும். ஸ்டார்டிங் இருக்கிற ஹோம் பரிவாகன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க மொபைல்ல யூஸ் பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான். நீங்க கூகுள்ல போய் இந்த மாதிரி டைப் பண்ணிருக்கோங்க. அடுத்தது இதுல ஆன்லைன் சர்வீஸ்னு ரெண்டாவது இருக்கு பாத்தீங்களா, அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ் அந்த இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணா உங்களுடைய ஸ்டேட் கேட்கும். அதுல நீங்க தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ண பிறகு இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது உங்கள் வெஹிக்கிள் நம்பர், இல்லைனா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி, அதாவது நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதுக்கப்புறம் ஆர்டிஓன்லாம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம டைரெக்டாக வெஹிக்கிள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு போகலாம். இதில் நீங்கள் உங்களுடைய வெஹிக்கிள் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும், அதுவே அந்த ஆர்டிஓ எல்லாமே கிளிக் பண்ணி வந்துடும். ஸோ நான் என்னுடைய வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய வெஹிக்கிள் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி தான் காமிக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பே யுவர் டாக்ஸஸ், ரெண்டாவது உங்களுடைய ஓனர்ஷிப் நேம் மாத்திரக்கான இது கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃபிட்னஸ் ரீஅப்ளை, அப்புறம் அப்ளிகேஷன் நம்பர், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது என்ஓசி வாங்க சொல்லுவாங்க அதுதான். அதுக்கடுத்தது டூப்ளிகேட் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், ரெனியூவல், எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஆஃப்லைன் மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களை போய் அந்த ஆர்டிஓவில் என்ஓசி வாங்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எந்த இதுவும் வைக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே ஆன்லைன்லேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே நீங்கள் வந்து ஓனர் ஒரு ஓனர்கிட்ட வாங்குவீங்கள்ல, அந்த ஆர்டிஓ அவங்க வந்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஆர்டிஓவில். ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கூட வச்சுக்கிட்டே நீங்கள் மாற்றுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஓடிபி போகும், இல்லைன்னா அவங்க நம்பர் வாங்கி வச்சுட்டு நாங்கள் வந்து இந்த இது ஓனர்ஷிப் மாற்றுறதுக்கு மட்டும் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுங்க ஒரு வார்த்தை. இப்போது நம்ம எப்படி டேக்ஸ் பே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் ஃபர்ஸ்ட் டேக்ஸ் ஃபீ சர்வீஸ் அப்படின்னு இருக்கிறதுல பே யுவர் டேக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வண்டி நம்பருக்கு உங்களுடைய சாசஸ் நம்பர் கேட்பாங்க. அதாவது சாசஸ் நம்பர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்சி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி ஆர்சி ஒரு புக் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அதுவும் ஒரு கார்டு மாதிரி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு சாசஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரில் கடைசியிலிருந்து 5 டிஜிட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை மட்டும் நீங்கள் கொடுங்க. கொடுத்துட்டு வெரிஃபை டீட்டெயில்ஸ் கொடுப்போம். நம்ம நான் வெரிஃபை டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு காமிக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மொபைல் நம்பர் கேட்குது. இப்போ நீங்கள் தான் ஓனர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்களே இதில் உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க. அப்படி இல்லை, இப்போ ஓனர் கூட இல்லை ஆனால் நான் ஆன்லைனில் பே பண்ணுறேன் அப்படின்னா ஓனர் இல்லாட்டியும் பரவாயில்ல, உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க. நான் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து நான் உள்ளே போகிறேன். நான் இப்போ இந்த வெஹிக்கிளுக்கு ஓனர் கிடையாது, பட் நான் என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நான் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். இப்போ லாகின் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே இந்த இடத்துல உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் வந்துடும். அதுக்கடுத்தது உங்களுக்கு டேக்ஸ் அப்டோ எது வரைக்கும் டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது, 30 June 2022 வரைக்கும் போட்டிருக்காங்க. அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3,586 ருபீஸ் டேக்ஸ் போட்டிருக்காங்க இந்த வெஹிக்கிளுக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ், இப்போ வந்து 1 அப்படின்னா 3 மந்த்ஸ் கணக்கு உங்களுக்கு அந்த மாதிரி தாங்க மேலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. என்டர் த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இயர் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 1 மந்த் 1 அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலை 1லேருந்து 30th September வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ், அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் உங்களுக்கு 3 மாதத்துக்கு வரும். இதே இது அதில் வந்து நீங்கள் போய் இப்போ 2 கொடுக்கீங்க, 2 கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ரிஃப்ரெஷ் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கும்.
கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்து மறுபடியும் குவார்டர்லி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 மந்த்ஸ்க்கு டேக்ஸ் இது பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து 3 மந்த்ஸ்க்கு மட்டும் பே பண்ணிகிட்டே இருக்க முடியாது, நான் வந்து ஒரு 1 இயருக்கு மொத்தமாக பே பண்ணிடுறேன் இல்லை 2 இயர்ஸ்க்கு மொத்தமாக பே பண்ணிடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே 1 கொடுக்குறது 3 மந்த்ஸ் கணக்காகும். ஸோ அப்போ நமக்கு 12 மந்த்ஸ்னால் 1 இயருக்கு ஃபுல்லு நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 4 கொடுங்க, அதில் 4 மென்ஷன் பண்ணுங்கள். 4 மென்ஷன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ரெஃப்ரெஷ் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இதில் குவார்டர்லி செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு 1 இயருக்கு ஃபுல்லாக உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி வந்துடும் நீங்கள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக எப்படி பே பண்ண முடியுமோ நீங்கள் அப்படி பே பண்ணிக்கலாம். இப்போது நான் 1 மந்த் அதாவது 1 குவார்டர் மட்டும் நான் பே பண்ணுறதா இருக்கேன். ஸோ நான் 1 குவார்டர் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கேன். கொடுத்துட்டு இதில் குவார்டர்லி செலக்ட் பண்ணுறேன். குவார்டர்லி செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா July 1st September 30 வரைக்கும் எனக்கு போட்டிருக்காங்க. டேக்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,550. இது வந்து பெனால்ட்டி எதுவும் இல்லை. சப்போஸ் நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் பே பண்ணல, 3 மாதத்துக்குள்ளே நான் பே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு 1.5 மந்த்ஸ்க்கு பெனால்ட்டி வந்து இதோடைய ஹாஃப் த அமௌண்ட் போடுவாங்க, அதாவது 1,700 கிட்ட உங்களுக்கு பெனால்ட்டி போடுவாங்க. அப்படியே நீங்கள் பே பண்ணல, அடுத்த 3 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே இந்த இது நீங்கள் பே பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு 3,550 ருபீஸ் ஃபுல்லாக போடுவாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட 7,000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி ஆகிரும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே கரெக்டாக பே பண்ணிடுங்க, இல்லைனா 1 இயருக்கு மொத்தமாக பே பண்ணிடுங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டேக்ஸ் 36 ருபீஸ் அதுவும் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இங்கே மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3,586 ருபீஸ் வருது. இதெல்லாமே நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீவியஸாக நீங்கள் எதுவும் நோ யுவர் ப்ரீவியஸ் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இயர்லி கட்டியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒய்யில் வரும். குவார்ட்டர்லி குவார்ட்டர்லியாக கட்டியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லின்னு சொல்லி இங்கே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது உங்களுடைய வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் பார்க்கணுனாலும் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். உங்களுடைய வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு நீட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஓனர் நேம் என்ன, இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணது, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் 10 ருபீஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். கீழே கடைசியாக பேமெண்ட் ஆப்ஷன் இருக்குது, பேமெண்ட் ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாம். கொடுத்தோன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு நாள் டபுள் செக் பண்ணுறதுக்கு வருது, அதாவது எம்வி டேக்ஸ். இது வந்து ரோட் டேக்ஸை வந்து எம்வி டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரோட் டேக்ஸ் தான் எம்வி டேக்ஸ். ஸோ இதோட இப்போ நீங்கள் பே பண்ண போகிற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,586 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஐ ஹியர் பை கன்ஃபார்ம்ங்கிறதுல டிக் பண்ணிவிட்டு இப்போது கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுக்கலாம். இப்போ கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் வந்து உங்களுடைய பேமெண்ட் கேட்வே கேட்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பேமெண்ட் பண்ண போறீங்கங்கிறதுல உங்களுக்கு அங்கே ஆப்ஷன் கனரா பேங்க் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் கூகுள் பே மூலமாக பே பண்ண போகிறீங்க அப்படின்னா கூகுள் பே கொடுத்துக்கலாம், நெட் பேங்கிங் மூலமாக பண்ண போகிறீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் கொடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது, அப்புறம் யூபிஐ ஆப்ஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மெத்தட் மூலமாக பே பண்ணுறீங்களோ அந்த மெத்தட் மூலமாக நீங்கள் ஈஸியாக பே பண்ணிக்கலாம். நான் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிசிப்ட்க்கு அப்புறம் எப்படி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கூகுள் பே மூலமாக பே பண்ணிட்டேன். எனக்கு பே பண்ணி முடிச்சோன்னா எனக்கு இந்த மாதிரி தான் வந்து நிற்கி. இதில் வந்து இன்ட்ரூ கொடுத்துட்டு அடுத்தது உங்களுடைய இந்த ரிசிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ரிசிப்ட், இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள், வெரிஃபை த ரிசிப்ட் பை கிளிக்கிங் த ஸ்டேட்டஸ் வெரிஃபை ரிசிப்ட் ஆன் வாகன் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த லிங்கை கிளிக் பண்ணலாம். நம்ம இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி ஆக மடுக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்ல ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல வெரிஃபை ரிசிப்ட் அண்ட் வாகன் ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிறதுல போய் நம்ம இப்போ வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த ரிசிப்டுக்கான நம்பரை நம்ம நோட் பண்ணி வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ரிசிப்ட் நம்பர் நான் நோட் பண்ணிக்கிறேன். நோட் பண்ணிவிட்டு இந்த வாகன் இதில் போய் ஸ்டேட்டஸ் இது நான் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். இப்போ ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நம்ம பரிவாகன் வந்துட்டோம். பரிவாகனில் வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதே நம்ம கிளிக் பண்ணுறோம். அதில் நம்ம ஸ்டேட் இப்போ அப்போவே வந்த மாதிரியே நம்ம அதே மாதிரி லாகின் பண்ணுறோம். ஸோ நான் அது உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்லலை. தமிழ்நாடு கொடுத்து இது லோட் ஆகுது. இதில் உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுங்க. இப்போ மறுபடியும் இதில் உங்களுடைய வெஹிக்கிள் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணி காமிக்கேன்.
நம்ம லாகின் பண்ணால் எப்படி வரும் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ இதில் வந்து ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும்ல. இதில் வந்து கடைசியாக இருக்கிற ஸ்டேட்டஸில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீவெரிஃபை பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடுற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் நம்பர். அதாவது அப்ளிகேஷன் நம்பரும் ட்ரான்சாக்ஷன் நம்பரும் ஒன்று தான். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற பிடிஎஃப்ல உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதான் வருது. ட்ரான்சாக்ஷன் நம்பரும் வருது, அதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்னு ஒன்று வருது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் நம்பர் நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ நான் ட்ரான்சாக்ஷன் நம்பர் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வெப்சைட்டில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கேப்டாச்சையும் நான் கொடுத்து பார்க்கேன். இப்போ பார்த்தீங்க கொடுத்துட்டு ஷோ டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா தெர் இஸ் நோ பெண்டிங் அப்ளிகேஷன் ஃபார் த என்டர்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நோ பெண்டிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு. ஸோ நம்ம வந்து மறுபடியும் செக் பண்ணி பார்க்கோம், நமக்கு வந்து நம்ம பண்ண பேமெண்ட் வந்து நமக்கு பேமெண்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே மறுபடியும் சேசஸ் நம்பர் கொடுக்கும். நம்ம சேசஸுடைய லாஸ்ட் 5 digit நம்பர் கொடுக்கலாம். நான் உங்களுக்கு 5 digit நம்பர் கொடுத்துட்டு உள்ளே வந்து அடுத்த பேமெண்ட், அதாவது இப்போ நம்ம பே பண்ண 3 months இல்லாமல் நெக்ஸ்ட் உள்ள பேமெண்ட் காமிக்குதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கேன். இப்போ எனக்கு லாகின் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 30 September 2022 வரைக்கும் எனக்கு டேக்ஸ் கிளியர்டு. அதுக்கப்புறம் நான் ரிசிப் பண்ணது, அதாவது இன்னையோட டேட் பார்த்தீங்கன்னா 26 July 2022 இன்னைக்கு வந்து ரிசிப் டேட் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு. ஸோ இப்போ எனக்கு வந்து 30 September வரைக்கும் எனக்கு கிளியர் ஆகிட்டு. இல்லை இப்போ எனக்கு நான் மறுபடியும் உடனே பே பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் குவார்டர்லி செலக்ட் பண்ணும்போது எனக்கு செப்டம்பர் மந்த்தில் இருந்து அப்படின்னு தான் காமிக்குது. ஸோ செப்டம்பர்லேருந்து அக்டோபர் 1st டிசம்பர் வரைக்கும் காமிக்கி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ரோட் டேக்ஸை பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ண டேக்ஸ் வந்து கரெக்டாக பேமெண்ட் ஆகிட்டு அப்படிங்கிறது இந்த மாதிரியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்ம சேனலுக்கு கீழே லைக் பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.